ஹாய் வணக்கம், நான் கிருத்திகா குணப்பிரகாஷ். சார், சிவந்து போச்சு நெஞ்சு ஹேஷ்டேக் எஸ்பிஎன் அப்படின்ற ஒரு புத்தம்புது எஸ்ட்ரோ சீரீஸ் எஸ்ட்ரோ விண்மீனில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் எஸ்பிஎன் பற்றி விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்துட்டு ஒரு ஆசை இருக்கும், அவங்களுடைய கரியரில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படின்னு. அந்த வகையில் எஸ்பிஎன் இஸ் டெஃபினெட்லி மை மைல் ஸ்டோன் அண்ட் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்னா இது கண்டிப்பாக எஸ்பிஎன் தான் எனக்கு. அண்ட் எஸ்பிஎன் வரும்போது எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக நவீன் சம்ராத் என்னோட டிரெக்டர் மூலியமாக தான் வந்துட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிது. ஸோ நவீன், ஐ ஹவ் ஆல்வேஸ் சீன் ஹீம், ஐ ஹவ் ஆல்வேஸ் நோன் ஹீம் அஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ நவீன் கூடயே கோ டைரக்டராக சேர்ந்த தியாகு, அவரும் அதுக்கு மேலே இன்னொரு பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்காரு. ஸோ ரெண்டு ப்ரொஃபஷனலிஸும் சேர்ந்தா எப்படி அந்த ப்ராஜெக்ட் இருக்கும் அப்படின்னு நீங்களே எதிர்பார்க்கலாம். ஸோ எங்கேயுமே வந்துட்டு அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணாம எந்த ஒரு ஷார்ட்ஸோ எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் இருந்தால் கூட இல்லை மறுபடியும் டேக் போகலாம் அப்படின்னு சொல்ற ரெண்டு டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிகாஸ் தே பே அட்டென்ஷன் டு எவ்ரி டீடைல்ஸ். சீன்ஸ் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் சீரீஸ். They even met real psychiatrists, real psychologists, real police, real lawyers to actually doctrine all the script writing. கரெக்டாக எழுதியிருக்கோமா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு எஃபர்ட் போட்டிருக்காங்க. அண்ட் கம்மிங் டு மை கோ ஆர்டிஸ்ட், ஸோ என் கூட நடிச்சது வந்துட்டு கண்டிப்பாக கர்ணன் அண்ட் தேவா, புஷ்பநாராயணன் அக்கா, ஷேபி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய டெடிக்கேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இதில். அண்ட் இட்ஸ் அன் வெரி இன்ட்ரெஸ்டிங் லைன் அப் ஆஃப் காஸ்ட்னு சொல்வேன். And to be acting with all of them, அது ஒரு இன்னொரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த ஒரு வாய்ப்பு வந்துட்டு எங்கள் எல்லாரையும் சேர்த்த கண்டிப்பாக ப்ரொடியூசர் மிஸ்டர் கமலன் ஃப்ரம் ஸ்மார்ட் மீடியா குளோபல், அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவரே இதை வந்துட்டு எங்களுக்கு செய்ய வாய்ப்பு கொடுக்கலைன்னா இதை எங்களால் செஞ்சிருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான ஒரு சீரீஸ் உங்களுக்காக இப்போ டெலிகாஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கு, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ப்ராஜெக்ட் எஸ்பிஎன் சிவந்து போச்சு நெஞ்சு. வணக்கம், நான் கர்ணன். பார்த்தீங்கன்னா எஸ்பிஎன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவந்து போச்சு நெஞ்சு. ஸோ இப்போ தான் அந்த ஷூட் முடிஞ்சிச்சு, ஷூட் முடிஞ்சு ஒரு டூ டேஸ் ஆச்சு. பட் இருந்தாலும் நான் மறுபடியும் இங்கே வந்திருக்கேன், ஏன்னா எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். செம்மையான ஒரு டீம் இது. அண்ட் இந்த செவந்து போச்சு நெஞ்சு கதை பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை தான், எல்லோரும் சொல்கிறது தான், பட் இதில் உண்மையிலே டிஃப்ரெண்டான ஒரு கதை தான். ஏன்னா ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் இண்டஸ்ட்ரி வந்து, 10 இயர்ஸில் இது நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற ஒரு ரோல் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரோல் வந்து கொஞ்சம் டஃப் தான். ஸோ நிறைய நடக்குது இந்த மாதிரி. ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு, இந்த மாதிரி ரோல்லாம் எடுத்து பண்ணணும்னு பிடிக்கும். வித்தியாச வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்னு எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் எனக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த சான்ஸும் கிடச்சிச்சு. அண்ட் இந்த செவந்து போச்சு நெஞ்சு சீரீஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸ். நார்மலாக நம்ம மலேசியாவிலையும் சரி எல்லா ஊர்லேயும் நடக்கிற விஷயம் தான் இது. பட் மலேசியாவில் இங்கே எடுத்ததுனால நம்ம சாயலில் உள்ள ஒரு சீரீஸ் தான் இது. ஏன்னா இது வந்து காலேஜ் சாயலும் இருக்கும், என்ன ஒரு லவ் இதுவும் இருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள உள்ளதும் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆடியும் இருக்குது. ஸோ எல்லா விஷயமும் கலந்துருக்கு. ஆனால் இது மரண டிஸ்ட்டுலாம் இருக்குது நிறையா, நீங்கள் அதை பார்க்கணும். ஏன்னா கதை கேட்க முடியும் சரி, இந்த ஷூட் போக முடியாது சரி, நானும் யோசிச்சிட்டேன் இந்த மாதிரிலாம் டிஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். இவங்க ரெண்டு பேரும் செம்மூரி யங் டைரக்டர், என்னோடய வயசு குறைவு. ஸோ என்ன தியாகு என்ன சொன்ன நவீன், ஸோ இவங்க ரெண்டு பேர். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லாமல் அவங்க பின்னால் அந்த ஒரு ஹோல் டீமே வேலை செஞ்சுருக்கு, எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸு, எல்லாமே இப்போ தான் பையனுங்க எல்லாமே காலேஜ்லாம் முடிச்சுட்டு இதில் இறங்கியிருக்காங்க. நானும் யோசித்தேன் சரி பண்ணுறோம், பண்ணலாம், கதை சொல்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பண்ணலான்ட்டு பண்ணேன். என்ன பண்ணுறப்ப தான் தெரிஞ்சிச்சு இவங்கள்ட்ட இவ்வளோ ஐடியா இருக்கா, இவங்கள்ட்ட இவ்வளோ புது விஷயம் இருக்கான்ட்டு நான் நிறையா கற்றுக்கிட்டேன். இந்த 10 வருஷத்தில் நடித்ததை விட இப்போ இதில் இன்னொரு புதுசாக கற்றுக்கிட்டேன் இந்த ஒரு புது ஜென்ரேஷனில். ஸோ ஏன்னா இவங்க கூட இந்த மாதிரி பெஸ்ட்டாக பண்ணுறனால எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இருக்கும், இன்னும் யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த டீம் இதோட நிப்பாடிடக்கூடாது, இன்னும் நிறையா பண்ணணும். செவந்து பேச்சு நெஞ்சு டீம், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நவீன் அண்ட் தியாகு, நல்லா டைரக்ட் பண்ணுறீங்க. என்ன உங்களுக்கு நிறைய பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரியை வேறு லெவலுக்கு கொண்டு போகணும் எல்லாமே. என்ன நீங்கள் மட்டும் இல்லை, வர நிறையா யங் டைரக்டர்ஸ் நிறையா இந்த மாதிரி கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நவீன் அண்ட் தியாகு, பெரிய தேங்க்ஸ் வந்து இந்த ஃபுல் டீம் எஸ்பிஎன் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக செவந்து போச்சு நெஞ்சு பார்க்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.